இதுதான் போலீஸ் வார்னிங் கேட்டுக்கோங்க. இந்த கடல் மிக என்ன போட்டிருக்கு கன்னியாகுமரியில் இருக்கோம் எதுக்காகனா வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்கு. ஆ ப்ரோ வேலண்டைன்ஸ் டேனா என்னென்னு நினச்சிட்டீங்க போங்க ப்ரோ பைக்கர்ஸ் வேலண்டைன்ஸ் டே எப்படி கொண்டாடுவாங்க? இப்படித்தான் வண்டியை தூக்கிட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் ஊர் சுற்றிட்டு நல்லா ஜாலி பண்ணிட்டு வர்றதா வேலண்டைன்ஸ் டே. ஸ்டார்டிங் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, வெறித்தனம் பண்ணியிருப்போம். சிங்கிள் பசங்கிற பேரில் நிறைய பேர் கார் எல்லாமே ஜாலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதே ஜாலியை தான் பண்ண போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா முட்டம் பீச் போயிட்டுருக்கோம். முட்டம் பீச்சுங்கிறது நானும் போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் தான் போயிட்டுருக்கேன். முன்னாடி போகிறார் பார்த்தீங்கன்னா ஜேபி வேரோஸ் அந்த யூடியூபர், அவர் தான் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீச் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி சொன்னார். ஒரு குட்டி கோவான்னார். ஸோ பார்ப்போம் எந்த லெவலில் இருக்குன்னு அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும் குட்டி கோவாவா இல்லை வேற எதுவுமா. வாட் 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 சிங்கிள் பசங்க அந்த பாட்டு எனக்கு நிறைய வருது ப்ரோ. ஒரு 90ல க்ரோஸ் பண்ணுறதா சொன்னார். ஸோ அதே மாதிரி 90ல தான் க்ரோஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் 90 தான், 83 அந்த இதில் தான் போயிட்டுருக்கு. அப்படியே கையெல்லாம் உதறது பாஸ், என்னன்னே தெரில. ஐயோ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வந்து எனக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல. நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுட்டு கார் அப்படியே அவங்களாம் வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் வீட்டில் கடந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் எனக்கு வெளியில் போய் ஆகணுன்ட்டு. இன்றைக்கி நிறைய பசங்க வர்றதா சொன்னாங்க, பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா மூணே மூணு பேர் தான், நான் ஜேபி வேறு ஒரு யூடியூபரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மேர் 360 அவர் யூடியூபர், அவரும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவரோட ஒன்றும் போயிட்டுருக்கோம், மூணு பேர் போயிட்டுருக்கோம். என்னாச்சு இந்த போகிறார் அவர் தானா? அப்பப்போ ஜேபி வரஸ் காணாம சி, அப்பப்போ வந்து மேர் 360 காணாமல் போயிருவார். எங்கே போகிறாரு தெரியும். ஆ ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. பழைய கோவப்படுறாங்க கோவப்படுறாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வேகமாக வந்துட்டோம், அவர் ஸ்லோவாக போக்காரு. சரி சரி சரி. திருநெல்வேலி பாஸில் பெஸ்ட்டா? அதான் ஜாலியாக இருக்கும். திருநெல்வேலி பாஸில் பெஸ்ட்டா ஏழை பாளையம் தான். ஸோ அதெல்லாம் கோவலம் பற்றாதீங்க. ஸோ கொஞ்சம் அந்த திருநெல்வேலி பாஸை வந்து அப்படி தான் இருக்கும். ஓகேவா சொல்லவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா? இலையை கேட்டுக்கோங்க. வேலண்டைன்ஸ் டே அந்த காதலர் தினத்தை வந்து கொண்டாடுறேன். எப்படின்னு பார்த்தீங்களா? இதான் என் பைக்கு, இந்த பைக்கை வச்சு கொண்டாடுறேன். ஏன்னா அந்த பைக்கு தான் என்னோடய லவர். ஸோ வந்து எனக்கு பின்னாடிலாம் யாரும் கிடையாது. பின் பேக்கில் வந்து வேணால் கை எப்படி சொல்லிடுறேன், ஏன்னா நிற்கும் போது காட்டுதேன் அப்படியே நம்ப மாட்டியா? ஸோ காட்டுதேன் சரியா? ரைட்டு, முட்டம் பீச் போயிட்டு சிங்கிள் பசங்க பாட்டை போட்டு நாங்கள் டான்ஸ் ஆடுறோம். அதை நீங்கள் பார்க்குறீங்க, கமிட்டட் காய்ஸ், நல்லா பாருங்கள் நாங்கள் எப்படி ஆடுதுன்னு. ஸோ சிங்கிளாக இருக்கிறது எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்குன்னா சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ஜாலியாக தான் இருக்கேன். பள்ளம் பள்ளம் ஆக்சுவலாக அது கேரளா பார்டர்னு சொல்கிறாரு, ஒன்றும் புரியலை எனக்கு தெரிஞ்சு. போனால் தான் தெரியும். நாங்கள் கரெக்டாக மேப், நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சல அந்த ஒரு இடத்துல, அந்த செகண்ட் கிளிப் பண்ணிச்சில்ல, அதுலேருந்து பார்த்தா 30 கிலோமீட்டர் கணக்கு வச்சிச்சு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் கலந்துருப்போம்னு நினைக்கிறேன். முட்டம் பீச்லாம் வந்து நான் கேள்விப்படாத இடம். நிறைய பேர் வந்து இந்த கன்னியாகுமரி சைடில் இருக்கவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க, ஏன்னா வந்து சூசைட் பாயிண்ட் தான். முன்னாடி போகிற ஜேபி ஆர்எஸ் இருக்கார்ல, அவர் சொன்னார் சூசைட் பாயிண்ட்டுன்னு. ஸோ கண்டிப்பாக போகணும், போயிட்டு வந்து சூசைட் பாயிண்டில் போயிட்டு நானும் யாராவது செத்துருக்கானா எதுவும் கல்லெல்லாம் போட்டிருக்கேங்க ரோட்டில். லோதாம் ஏதோ சைமன் பாலம், லோர்தாமா சைமன் பாலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓ போட்ஸ்லாம் இருக்குதுப்பா, வேற லெவலில் இருக்கே.
போட்டிங்லாம் போகலாம் போல. சம்மர் ரிவர் போ. இன்னைக்கு தான் அந்த கன்னியாகுமரியில் இந்த விஷயத்தை நான் பார்க்கேன். அதாவது மணக்குடி அப்படிங்கிற ஊர் ஊரில் இருக்குது. மணக்குடிங்கிற ஊரில் பார்த்தோன்னா போட்டிங் ரிவர்லாம் பார்க்க வேறு லெவல் பக்காவாக இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து முட்டம் பீச். ஸோ அந்த பீச் ஃபஸ்ட்டு போய்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மற்ற டெஸ்டினேஷனை பார்ப்போம். ஆனால் பைக்ஸால் போகாதோ, இதுக்கு மேலே பைக் போகாதோ, ஏரில் பறக்க விடலாமா? ஏரில் பறக்க விட்டுலாமான்னு பார்த்தேன். இப்போ நேரத்தை கவட்டையை விட்டுருப்பேன். ஏ ஏ சரி பேக்க தூக்கு. எல்லாத்தையும் எடுத்து லாக்க போடுங்க நண்பர்களே. இதுதான் போலீஸ் வார்னிங், கேட்டுக்கோங்க. இந்த கடல் மிக என்ன போட்டிருக்கு, இந்த கடல் மிக மிக ஆழமாக, சாரி இங்கிலீஷில் வச்சுருக்கேன், திஸ் ஏரியா ஆஃப் த ஷா இஸ் வெரி டீப் அண்ட் டேஞ்சரஸ். ஸோ டேக்கிங் பாத் இன் திஸ் ஏரியா இஸ் இதை அவர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து தமிழ் தெரிஞ்சவன் தமிழை பார்த்துக்கங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவன் இங்கிலீஷை பார்த்துக்கங்க. எச்சரிக்கையான பகுதியா? சி இல்லை, எச்சரிக்கையாக இருக்கிறோமா? காவல்துறை பகுதி. சரி, ஏதோ ஒன்று குழப்பது கிடந்துட்டு, வாய் குளருது ஏற நேரத்துக்கு. இன்னைக்கு வேல்னஸ் டே, எண்டா இருப்பான்லான்னு என்ன ப்ரோ? வாங்க ப்ரோ, இங்கே ஈரம் மண் வந்துருச்சு, இனி பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க. ஆமாம், இங்கே வரைக்கும் தண்ணி தெளிச்சு விட்டது யாரு? இங்கே வரைக்கும் வருமோ? நேரம் காலைல எழுந்து முத்தம் தெளிப்பாங்கன்னு நினச்சேன். அந்த கம்பு இருக்குச்சு, தூண் இருக்குல்ல, அதில் நின்று முடிச்சேன். நாய்க்குட்டிலாம் இங்கே கிடக்குது ப்ரோ, அது சன்பாத் ப்ரோ, உங்களுக்கு தெரியாது. சன்பாத் எடுக்குது, நம்ம மூன் பாத் எடுப்போம். வாங்க, அந்த பாறைக்கு போமா? சேப்பி வேற. நான் பைக் இறக்கி கொண்டு வந்து ஓட்டலாம்னு நினைச்சேன். பைக்கில் இறக்க முடியாது. ஜப்பானு ஆமா, இப்ப உங்களெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கு. ஏ ரெக்கார்ட் ஆகுதோ? ஆமாடா, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீ மாட்டிக்கிட்ட போ. யூடியூப்ல பிரபலம் ஆயிருவேன். தமிழ் ரைடர் பின்னாடி இருக்கு பாரு, முதுகுல இந்த இந்த இதுல பாரு, இந்த இருக்கு. Facebook Instagram எல்லாத்துலயும் உண்டு. சரியா, இந்த இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ல இருக்கா? ரைடர் ரைடர் திருக்க போறியா? ஃபுல்லா திருக்க போறியா? ஆ, திருக்கு. அவ்வளவுதானா கேரளம்? ஆமா ப்ரோ, இப்ப மண்ணு அவர் வண்டி திருத்திக்கியா? இருக்கா?
அண்ணா அவர் வண்டி திருப்பி பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா டேய் இங்க பாரு மெதுவா திருக்கு என்னடா போட்டோ எடுத்துரு ப்ரோ பண்றது